ரெண்டு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாரு, யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஏப்ரல் 14 நடக்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆனா அந்த ரெண்டு படங்கள்ல டைரக்ட் பண்ண போறது யாரு அப்படின்றத வந்து நான் கொஞ்ச நேரத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த நிகழ்ச்சியோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்கக்கூடியது வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்தமான நடிகை ஸ்னேகா அவர்கள். ஸோ இந்த டேலண்ட் ஷோவை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் குளோப் நெக்ஸஸோட நோக்கம். ஸோ குளோப் நெக்ஸஸ் நிறுவனத்தை சேர்ந்த முக்கியமான சிலர் நம்மளோட ஸ்டேஜில் வந்து இணைய இருக்காங்க. முதலாவதாக குளோப் நெக்ஸஸ் ஜெனரல் மேனேஜர் தேவப்பிரியா ஸ்டீஃபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ நாங்கள் 10 இயர்ஸாக வந்து வேறு வேறு ஃபீல்டு வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிஸ்னஸ் ப்ரொமோட்டராக வந்து 10 இயர்ஸாக வேறு ஃபீல்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு கற்றுட்டு நிறைய 10 இயர்ஸாக இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் புதுசாக லேர்ன் பண்ணலாம், 10 இயர்ஸாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீடியாக்குள்ளேயும் ஸ்டெப் இன் பண்ணலாம், நம்ம யார் அப்படின்னு காமிக்கணும், ஸோ நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோடு நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். ஸோ இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ரல் ட்ரேட், அசட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர், மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இந்த மீடியா மேனேஜ்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் நிறைய எப்போவும் எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை திருமதி புன்னகை அரசி ஸ்னேகா கிட்ட, ஸ்னேகா மேம் கிட்ட போய் நம்ம வந்து இதை சொல்லும் போது அவங்களுமே இதுல நான் வந்து கண்டிப்பா நம்ம நாங்க சொன்ன ஐடியாஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இதுல நானும் வந்து ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இந்த இதுல ஜாயின் ஆனாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இந்த காலத்துக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கான எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லாமே வீடியோ ப்ரொமோல பார்த்துருப்போம். ஆஸ் யூஷுவல் வெப்சைட்ல எல்லாமே வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி அதுல வந்து செலக்ட் பண்றது நம்மளோட ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ரொடக்ஷன் பேனரோட பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வச்சுதான் நம்ம அதில் எல்லாருமே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அதுல ஈச் கேட்டகரியில 4 பேரை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 4 பேர் யாருன்றது தெரியும், ஆனால் அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்றது நம்மளோட ஏப்ரல் 14th தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அந்த ஸ்டேஜில் லைவாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜூடிஸ் வந்து அங்கே ரிவீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5 lakhs ப்ளஸ் டைட்டில் வின்னர் அவங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் 5 lakhs ப்ளஸ் மூவியில் நடிக்கிற சான்சஸ், அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ்க்கு வந்து 3 lakhs, தேர்ட் ப்ரைஸ்க்கு 2 lakhs, ஃபோர்த் ப்ரைஸ்க்கு 1 lakh வந்து கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து 6 கேட்டகரிஸ் தான் வச்சுருந்தோம், டீம் டான்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் மேசிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது, ஏன் நாங்கள் வந்து சோலோ டான்ஸ்லேயும் நான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீங்கள் ஏன் அதை வைக்கல, எனக்கு ஆடுறதுக்கான திறமை என்கிட்ட இருக்கு, நான் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் எங்களோட மேனேஜ்மெண்ட் டீமில் எல்லாருமே பேசி, சரி ஓகே நம்ம வந்து சோலோ டான்ஸும் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திறமை கொடுப்போம். அவங்களோட வாய்ப்பையும் நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களோட திறமையும் வெளியில் கொண்டுட்டு வரணும், அவங்களுக்கு அதை வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க சோலோ டான்ஸ் ஆட் பண்ணோம். அந்த சோலோ டான்ஸ்க்குமே ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 299, பட் அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், டைட்டில் வின்னர், அவங்க மூவில நடிக்கிறதுக்கான சான்சஸ் பிளஸ் கேஷ் ப்ரைஸ் 1 lakh ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்ப பண்ணிட்டு வந்துருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு என்னைக்குமே வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட இது முடிய போறது கிடையாது, இதோட இதுக்கப்புறம் சீசன் 1 சீசன் 2 நிறைய தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்னைக்குமே நீங்க எங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்பவே நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துறை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற இந்த மாபெரும் முயற்சியை. நானும் ஒரு கடைக்கோடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுமைக்காக வணங்குகிறேன். அதாவது நான்லாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட வந்து விசில் அடிச்சிருக்கிறேன், மண்ணில் குமிச்சு போட்டு உட்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன். இன்றைக்கி
நாட்டுப்புற கலையிலிருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு. இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன். ஒரு பாடகனா ஒரு கூத்து கலைஞனா இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். அடுத்து இசையமைப்பாளரும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன். இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம், இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டுறேன். கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையும் நான் வேண்டிக்கிறேன், ரசிகர்களை வேண்டிக்கிறேன். சிறப்பானவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க, குலோப் நக்சஸ். இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க. உங்களுக்கு இது ஒரு பாதை, சரியான பாதை. இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா, நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்சஸ் நிறுவனம். இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சு வாங்க. இதில் முதல் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தோட பேர் என்ன, எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன, எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் 14ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி, ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் தேவை. இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நினைக்கிறேன். இந்த பாதையில் நானும் ஒருவனாக இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். வாழ்த்துங்க. வாய்ப்பு தந்த குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குளோப் நெக்சஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன். நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன், நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன். நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம். நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவன். நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம். அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க, சைல்டு ஆர்டிஸ்ட், டீனு, சீனியர் ஆர்டிஸ்ட், சிங்கரு, சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க. இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி 5 லட்சமாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே 5-5 லட்சம் ரூபா ப்ளஸ் டைட்டில் வின்னராக வரவங்களுக்கு தான் அது 5 லட்சம் ரூபா ப்ளஸ் வந்து அவங்களுக்கு மூவியில் நடிக்க குறைய சான்ஸும் தரும். ஆனால் சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு ப்ரைஸ் மட்டும்தான், அதில் 4 வராது, ஒரு ப்ரைஸ் தான். அதில் ஆனால் 1 லேக் ஒரே ப்ரைஸ் வின்னர், 1 லேக் ப்ளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம். ஆக்ஷனில் வர மூவிஸில் அவங்களுக்கு சான்சஸ் உண்டு. வந்து இன்னும் இந்த மாதிரி ப்ரொடியூஷன் கம்பெனி கூட வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். ஸோ அந்தந்த படத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நாங்கள் எடுத்து பண்ணுவோம். ஸோ யாருக்கும் வந்து திறமை வந்து நாங்கள் ஒதுக்கிட மாட்டோம். எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் இது மாதிரி சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீசன் 2 இந்த மாதிரி சீசன் வைஸ் போகும்போது அவங்களுக்கு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக. இது எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறீங்க? ஸோ ஏன்னா ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன், அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது. இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஃபைனல் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, குளோப் நெக்சஸோட யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமாக ஃபினாலி அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன இது இருக்குது எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சோஷியல் மீடியாவில் போடுறோன்னா அப்படி இல்லை சார், நம்ம பண்ணுற ஈவெண்ட்டில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், அவங்களை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க திருப்பி சோஷியல் மீடியாவில் போடல. ஆக்சுவலாக நான் அதுக்கு சொல்ல வரல, ஆல்ரெடி யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்றோம். அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் டெவலப் ஆகுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட்ல அதை பத்தி எப்படின்னு சொல்லிடுவோம். இந்த இதுல எல்லாருக்குமே கொடுப்பீங்களா இந்த ப்ரோக்ராம்? உங்க குளோபல் நெக்சஸ்ல ரெஜிஸ்டர் பண்ற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாம மொத்த பேருக்கும் கொடுப்பீங்களா? அதுதான் சார், இப்போ நம்ம 2 ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருனா ப்ரொடக்ஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க, டைரக்ஷன்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம். அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்கு டைமிங் இல்ல, அதனால வரல. அடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஃபைனல் ஈவென்ட்ல